ரம்மி தடை மசோதா மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளதாக நேற்று அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். 90,000 டன் யூரியா தூத்துக்குடி காரைக்கால் துறைமுகங்களில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நேற்று MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடக்கவிருக்கும் மாநிலங்களுக்கு மோடி வருவதற்கு முன்பே அமலாக்கத்துறை வந்துவிடும் என்று தெலுங்கானா கவிதா குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த நவம்பர் மாதத்தில் இந்திய பங்கு சந்தைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 36,239 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். மோடி ஆட்சியில் கடனும் கருப்பு பணமும் அதிகரித்துள்ளதாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கருத்து தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே மின் கட்டணம் கொள்கைக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்கு உச்சநீதிமன்றம் நீதிபதிகளை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று நேற்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நரேந்திர மோடியை யார் அதிகம் விமர்சிக்கலாம் என்பதில் காங்கிரசார் இடையே போட்டி நடப்பதாக நேற்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2030 உலகளாவிய பொருளாதாரத்திற்கு இந்தியாவின் மனிதவளம் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் என்று நேற்று ஜெய்சங்கர் பேசியுள்ளார். வேதாந்தா லிமிடெட் மூலம் அமைக்கப்படும் மாபெரும் அலுமினிய பூங்காவிற்கு நேற்று ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அடிக்கல் நாட்டியுள்ளார். திறனற்ற தன்மையை மறைக்க ஆளுநர் மேல் பழியை போட்டுக் கொண்டிருந்த திமுகவினர் தலைகுனிய வேண்டும் என நேற்று அண்ணாமலை கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் 20 திட்டங்களையாவது இந்தியா மீண்டும் தொடங்கும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. புதுவையில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான உதவித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். வடசென்னையின் அடையாளமாக திகழ்ந்த பழமையான அகஸ்தியா திரையரங்கம் நேற்று இடிக்கப்பட்டதால் ரசிகர்கள் துயரம் அடைந்துள்ளனர். தமிழ் மொழி இலக்கிய திறம் அறிவு தேர்வில் 250,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக நேற்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநில சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக 89 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு நேற்று மாலை நிறைவடைந்தது. மின்கசிவால் ஏற்படும் இறப்புகளை தடுக்க மின் இணைப்புடன் ட்ரிம்பர் கருவி பொருத்துவது கட்டாயம் என மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மின்தூக்கிகளை சரியாக பராமரிக்காத பொறியாளர்கள் நேற்று பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சுனந்தா புஷ்கர் உயிரிழந்த வழக்கில் அவரது கணவர் சசிதரூர் விடுதலையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று காவல்துறை மேல்முறையீடு செய்துள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ள நிலையில் தனது ரசிகர்களுக்கு கால்பந்து விளையாட்டு வீரர் ஃபீலே நன்றி தெரிவித்துள்ளார். தோஹா புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை உணர்ந்த விமானி துரிதமாக செயல்பட்டதால் 144 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 118.66 அடியாக சென்றுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி இம்முறை பரிசுத்தொகை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படலாம் என்று தெரிகிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் தமிழகத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மகாதீப திருவிழாவின் போது மதியம் 2 மணி வரையே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். என் தந்தை ரசாயன ஆயுதங்களை எனது நாய்களின் மீது சோதித்துள்ளார் என்று ஒசாமா பில்லேடனின் மகன் ஓமர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவர்னுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 40,080 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 220 கிலோ கஞ்சா மற்றும் ஃபைபர் படகை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே வயலில் இருந்த 5 கிலோ ஹெராயினுடன் ஆளில்லா விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.